எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகராய் இயேசு நாமத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் நாம் உயர்த்தப்படும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றைக்கு உங்களை உயர்த்துவார்னே தெரியாது. இன்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நாளையே மகா பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான். இப்போ யோசேப்பு எவ்வளோ மனசு உடஞ்சப்ப என்ன நினச்சிருப்பான், அவ்வளோதான் இப்படியே நம்முடைய காலம் போயிடுமோ என்றெல்லாம் தன் உள்ளத்தில் அவன் வேதனைப்பட்டிருப்பான். திடீரென்று ஆட்கள் ஓடி வராங்க, யோசேப்பு யோசேப்பு, யார் இருந்த யோசேப்பு, யார் இருந்த யோசேப்பு. அந்த சிறைச்சாலை தலைவன், ஏன் என்ன வேணும் என்ன வேணும், ஒருவேளை பயந்துருப்பாங்க, ராஜ அரண்மனையிலேருந்து சோல்ஜர்ஸ் வராங்க, பயந்து என்ன நடக்குமோ, எதுக்கு என்ன என்ன வேணும். அந்த யோசேப்பு சீக்கிரமா ராஜா உடனடியே வர சொல்றார். அது வசனம் சொல்லு, தீவிரமாய் தீவிரமாய் மட மட மடன் அவனுக்கு சேவெல்லாம் பண்ணி அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ராஜா பொம்மாய் நிற்கும் அளவுக்கு அவனை சுத்திகரித்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒண்ணுமே புரியல யோசேப்பு, என்ன கூட்டிட்டு போறாங்க. போகும்போது கேட்குறேன், தெரியாது அதெல்லாம், அதெல்லாம் ராஜாட்ட வந்து பேசு, அதெல்லாம் தெரியாது. அங்கே சென்ற பிறகுதான் ராஜா சொல்கிற உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ சொப்பனங்களை விவரித்து சொல்வாய். அவன் அப்போ தான் அவனுக்கு உயிர் வருதேன், அப்பா அவன் சொல்கிறான், நான் அல்ல தேவனே அதை செய்வான். அவ்வளோதான், வாழ்க்கை மாறிச்சு பார்த்தீங்களா ஒரே நாளில். இதே போல தான் நாளை ஆண்டவர் என்ன செய்வார், எப்படி உயர்த்துவார். ஆகவே எப்பொழுதுமே அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்க, தாண்டி ஓடிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. இனிமேல் நான் ஜோம் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க, இனிமேல் நான் சர்ச்சுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லாதீங்க, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும் அதை இழந்துடாதீங்க, அடுத்த வாரம் என்ன நடக்கும் தெரியாது இழந்துடாதீங்க, அடுத்த மாதம் என்ன நடக்குது இழந்துடாதீங்க, நிலச்சிருங்க. கர்த்தர் ஏற்ற காலை உயர்த்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 103 சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். ஏன் தியானிக்க, ஏன் துதிக்க வேண்டும், யார் துதிக்க வேண்டும் என்று தியானித்தோம். எப்படி துதிக்க வேண்டும் என்பதை இன்று தியானிக்க போகிறோம். மிக அருமையான துதித்தலை குறித்து தியானிப்பது மிக மிக ஆசீர்வாதமானது. எப்படி துதிக்க வேண்டும், நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தத்தில் 63 சங்கீதத்தின் 4 வசனம், 63:4 வேத வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். 65:1 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 65:1 சியோனிலே உமக்காக துதியானது காத்திருக்கிறது. அன்பு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நாம் துதிக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது, எப்பொழுது நாம் துதிக்க வேண்டும். நீங்கள் 34 முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். என்ன அருமையான ஒரு வார்த்தை. தேவனுடைய பிள்ளையிலே, ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டமெல்லாம் முடிந்து அந்த பிரசங்கத்தெல்லாம் முடிச்சு மகா பெரிய ஒரு கூட்டம் அது முடிந்து அன்று துதிப்பதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன். ஏறக்குறைய 3 துதிப்பதை குறித்து பிரசங்கம் பண்ணேன். பணி உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறேன். அப்பொழுது என்னை அழைத்த அந்த முக்கியஸ்தர்கள், அந்த சபையின் முக்கியஸ்தர்லாம் என்கிட்ட வந்தாங்க. வந்து உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், எனக்கு அரண்டு போனேன். யார் இதுவரைக்கும் அப்படி யார் என்று நான் பேசி பார்த்ததில்லை. நான் வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. இது திடீர்னு எனக்கு நான் சொன்னேன், கேளுங்க என்ன என்ன கேட்கணும்னு சொன்னேன். 3 துதிக்கணும் துதிக்கணும் துதிக்கணும்னு பேசியிருக்கேன். நாங்கள் இதே போல் முன்பு ஒரு கூட்டம் வச்சுருந்தோம், அதில் ஒரு ஐயா வந்தார். அவர் துதியை பற்றி தான் பேசினார், ஆனால் மிக தெளிவாக பேசினார். அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள், நாம் ஒரு மனுஷர், நம்மளுக்கென்று ஒரு சில ஒரு கடமைகள் சில நடைமுறைகள்லாம் இருக்கு. இப்போது நம்ம தேங்க்யூ என்று ஒருத்தருக்கு நம்ம சொல்லணும்னா ஏதோ ஒரு அவங்க தராங்க, சும்மா வரவங்களை பார்த்து சும்மா பக்கத்தில் நின்றுட்டுருக்கவங்களை பார்த்து தேங்க்யூ அப்படி சொன்னால் அவன் என்ன நடப்பான், நம்மளை பைத்தியக்காரங்க நடப்பான். அப்போ அவர்கள் ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்தால், ஏதோ விதத்தில் உதவினால், உடனே மனுஷத்தன்மையோடு நம்ம சொல்கிறோம், தேங்க்யூ நன்றி என்று நாம் சொல்லுகிறோம். அப்போது ஆண்டவரை துதிக்கணும்,
ஆனால் ஏதோ நன்மை பெறும்போது துதிக்கணும். சும்மா ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு அது என்ன பழக்கம் தெரியல, அது அப்படியெல்லாம் துதிக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொல்ல வேதத்தில் அப்படி எழுதியிருக்குதே, காலத்திலும் எப்பொழுதும் என்று எழுதியிருக்கு. அப்போ நான் சொன்னேன், அந்த ஐயா சொன்னது ரொம்ப கரெக்டா, என்ன இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, என்னது அவர் சொன்ன சொன்ன ரொம்ப கரெக்ட். ஏன் காரணம் என்ன, அவர் என்ன சொன்னார், ஏதோ ஒரு நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரை துதிக்கணும். நான் கேட்டேன், என்றாவது நீங்கள் உங்கள் மூச்சு விடுவதை யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், யோசித்து பார்த்ததே இல்லை, நம்ம பாட்டுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம். இதோட அருமை எப்போ தெரியுமா தெரியுமா, இந்த மூச்சு விடுறதோட அருமை எப்போ தெரியும் தெரியுமா, சரித்திர பாடுகள் வேதனைகள் வியாதிகள் துயரங்கள் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் யாரையும் சேர்த்துருவாங்க வியாதி வந்து. அப்போது அந்த மூச்சு விடுவதற்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பணம் வாங்குவாங்க ஹாஸ்பிட்டலில், ஏன்னா அவங்க இயற்கை சுவாசத்தை கொடுத்து அதுக்கு பணம் வாங்குவாங்க, அப்போ தான் மூச்சே விட முடியும். அந்த கடைசி நேரத்தில் அவங்க எப்படியாவது பிழைக்க வேணுமே, என்னென்னலாம் உதவி செய்ய அதை செய்யும் பொழுது இதையும் செய்வாங்க, அப்போ தான் அந்த மூச்சு விடுவதுடைய மூச்சுடைய அருமை. அப்போ இப்போ நம்ம யோசித்தே பார்க்க மாட்டோம். அப்போ ஒன்று கவனிங்க, நாம் வெளியே விடுகிற அந்த மூச்சு திரும்ப உள்ளே போகலன்னா அது போச்சு. ஆகவே ஒவ்வொரு மூச்சும் தேவனுடைய கிருபை. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், சாதாரணமாய் பேசிட்டு இருந்தவங்க படுத்திருந்தவங்க அவர்கள் அதுக்கப்புறம் இல்லை, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் தேவன் நமக்கு எவ்வளவு கிருபையாய் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய கிருபை. வேதவசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாக அது மேல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சும் கர்த்தருடைய கிருபை. மாமா அது ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இரண்டாவது, எப்போதுமே கர்த்தரை துதிக்கணுமா, எத்தனை பாடுகள் எத்தனை வேதைகள். நான் சொன்னேன், ஒரு சின்ன பிள்ளை ஒரு குழந்தையை கொண்டு போய் டாக்டர் கூட்டிகிட்டு போங்க, அந்த குழந்தை அந்த பிள்ளைக்கு ஒரு 4 வயசு 3 வயசு காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் ஒரு ஊசி போடணும். அந்த ஊசி போட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச அந்த நிறைய பிள்ளைய அந்த மருத்துவரை திட்டுவாங்க, அறிவு இருக்குதா புத்தி இருக்குதா, ஐயோ என்ன வலி எனக்கு, அம்மாவுக்கு திட்டு டாக்டருக்கு திட்டு எல்லாருக்கும் திட்டு. இப்போ அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, ஒரு 20 வயசாகி போச்சு. இப்போ அந்த பிள்ளைக்கு அதே மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு, அதே அம்மா அதே பிள்ளை அதே டாக்டர். அப்போது அம்மா சொல்கிறாங்க, அம்மா நீயே போயிட்டு வந்துரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபீவரோடு இருக்காத, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுது. அந்த பிள்ளை டாக்டர்கிட்ட வருது, டாக்டர் சொல்கிறார், அம்மா ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியம்மா. கொஞ்சம் யோசி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் வளர்ந்துருந்தா கூட கொஞ்சம் அதை அப்படியே ஒரு யோசிப்பாங்க, சரி போட்டுக்கிறேன் டாக்டர். சரி, அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறார். இப்போது அதே பிள்ளை தான், அதே டாக்டர் தான், அந்த பிள்ளை போட்டு முடித்தோடனே டாக்டரை பார்த்து தேங்க்யூ டாக்டர் அப்படி சொல்லி அந்த பணத்தையும் டாக்டர்கிட்ட கொடுக்கும். நான் இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டேன், அதே பிள்ளை அதே டாக்டர் அதே அம்மா அதே ஃபீவர் அதே இன்ஜெக்ஷன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். அந்த பிள்ளை ஒரு நாள் அந்த டாக்டர் கண்ணா பின்னான்னு யோசிச்சு, இன்றைக்கு அதே பிள்ளை தேங்க்யூ சொல்லி காசு, என்ன வித்தியாசம், வளர்ச்சி தான் வித்தியாசம். அதே தான் தேவன் நமக்கு செய்கிற எந்த காரியமானாலும் ஒரு காலம் தீமைக்கு செய்ய மாட்டார். யாக்கூபுடைய வாழ்க்கையில் யோசிப்பை இழந்தான் அவன் கதறி, ஐயோ நான் அப்படியே என் வாழ்க்கை முடியும், இல்லை தேவன் பெரிய நன்மையை கத்து வைந்தான். யோபு கதறி அழுது, ஐயோ எனக்கு இருந்த சீர் அன்றைக்கு இருந்த சீர் இப்பொழுதா நல்லமா இருக்குமே, நான் ஏன் பிறந்தேன் என்று அவன் கதறி அழுதான். பிறகுதான் புரிந்து கொண்டான், ஐயோ நான் தவறா பேசிட்டேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, தேவன் உயர்த்தினாலும் நன்மைக்கு தான், ஒரு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தாலும் நன்மைக்கு தான், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமான நன்மைக்கு தான், நம் வாழ்க்கையில் தோல்வியான் இவை எல்லாமே எதில் வந்து சேரும்னா, பாடுகள் உயர்வு தான் எல்லாம் எதில் வந்து சேரும்னா, தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த பரிபூர்ணமான திட்டத்திற்கு தான் அது கடைசியை முடிவடையும். அதனால்தான் இது எல்லாவற்றையும் அறிந்த தாவி சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே அன்பு தேவனுடைய பிள்ளையிலே. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எப்பளோ அவருடைய துதிக்கிற துதியினால் நிரப்பப்படுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை துதிப்பதற்காக அழைக்க உலகம் முழுவதும் உலகத்தின் பல கோடிகள் தூஷித்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு சின்ன கூட்டம் தான் கர்த்தரை துதிக்கிற கூட்டமாக இருக்குது.
அதுக்கு தேவன் உங்களை ப்ரெஷியஸாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தரை துதிங்க, மகா ஜெயத்தை வாழ்க்கையில் காண்பீர்கள். பரிசுத்த தெய்வமே பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்க, எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நல்ல பாக்கியத்தாங்க. தேவ கிருபை பிள்ளைகளோடு கொடுந்து ஆசீர்வதிப்பதாக. இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you.